கரை இது என்று பண்ணைக்கார மெய்ப்பாடு இறக்கம் கொண்டு பட்டி தொழுதிருந்தார். அம்மா பால் கடையால் கையிலெடுத்து கையிலெடுத்து பண்ணைக்கார மெய்ப்பாளி என்னையா பண்ணைக்கார மெய்ப்பாளி மெய்ப்பாளி காராம்பஸுக்கு அருகிலே வந்து வந்து அவரோ பால்காரம் போது கறக்கவும் பால் கொடுக்கல கண்ணுக்கு பால் கொடுக்கல கறக்கவும் பால் கொடுக்கல. அம்மா கண்ணு குட்டியோ என்ன கழுக்கழுவா கரை கரையுது. அம்மா அம்மா என்று என்று அம்மா அம்மா என்று சொல்லி அலறுகிறது அலறுகிறது கண்ணு குட்டி கதறுகின்றது. ஆமா உலகத்தில் மலைமுகம் பாராத பயிர் அம்மா தாய்முகம் அறியாத பிள்ளை எப்படி இருக்கும் எப்படியா மழை இல்லாத பயிறு வாட்டம் தனி வாட்டமா தான் இருக்கும். ஆமா இருக்கும் தாய்முகம் மாறாத பிள்ளை அது முகவாட்டமா தான் இருக்கும் இருக்கும். அது போல காராம்பசுவின் கன்று கன்று தாய்ப்பால் இல்லாமல் அம்மா அம்மா என்று அரும்பசியோடு அலறுகின்றது. ஆமையா இதை கண்ட பண்ணைக்கார மேய்ப்பாளி மேய்ப்பாளி என்ன செய்கின்றார் என்ன செய்கின்றார் உடனே நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லணும் சொல்லணும் என்று பண்ணைக்கார மேய்ப்பாளி பாங்குடனே ஓடி வந்து சீவலகு மகாராஜே கருவாகி உருவாகிய கற்பமாகி காராம்பசு ஒரு கண்டை இந்த எடுத்துதையா கண்டன் தாய் இந்த எழுத்து
நாம் சொன்ன போது மகராஜன் ஜீவரராஜன்ஜே என்னை அது சொல்ல போறாரு அரும்பிழைமை பாடி நீர்தான் மாடுகளை மேய்க்க கொண்டு போகிறீர் பட்டியல கொண்டு அடைக்கிறீர் தெரியாம தெரியாம நடக்காது நடக்காது இல்ல அப்படி இருக்க என்ன இந்த காராம்பசியனுடைய பால் எங்கே போகிறது என்ன ஆகிறது என்ன ஆகிறது என்பது உமக்கு தெரியாம இப்படி இருக்கும் அதானே ஆதலால் ஓய் வண்ணக்கார மேய்ப்பாளி என்ன இந்த பசுவினுடைய சோதனையை உடனடியாக எனக்கு கண்காணித்து பார்த்து வந்து சொல்லணும் சொல்லணும் சீக்கிரமாக சரி இந்த பசுவினுடைய பால் எங்கே போகிறது என்ன ஆகிறது என்பதை என்பதை நீர் கண்டுபிடித்து சொல்லாவிட்டால் உன்னுடைய தலையை மன்னனாய யான் என் உடைவாளாலே சரி ஓடுதலை வீசுவன் உன்னுடைய ஓடுதலை வீசி விடுவேன் உனக்கு தெரியாம ஒன்றும் போகாது போகாது ஆதலால் இன்னையெட்டு நாளைக்குள்ள காராமதியனுடைய பால் எங்கே போகிறது என்பதை என்பதை நீ அறிந்து சொல்லாவிட்டால் சொல்லாவிட்டால் தலை ஓடுதலை வீசப்படும் ஆமா இது அரசாணை என்று சீவல மகாராஜன் ஆணையிட ஆணையிட இந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ணைக்கார மெய்ப்பாளி என்ன செய்கின்றார் தெரியுமா என்னையா என்ன செய்கின்றார் என்ன செய்கின்றார் மறுநாள ஜனம் அதிலே மறுநாளே ஜனம் அதிலே மறுநாள ஜனம் அதிலே ஜனம் அதிலே ஜனம் அதிலே இந்த நேரத்தில் என்ன யாது இங்கே அனத குமானா அரண்மனையே மாடு மேய்க்கும் பாடியே
செம்போத்து பரம்பதி பசுக்களை பத்தி வந்தே பசுக்களையும் பத்தி வந்தே பரிசை ஒழுமைக்க போறார் மூச்சும் வரும்பதிலே மழைய மழை பெய்திருக்கே உள்ளோ வளர்ந்து ஓங்கி இருக்கே உள்ளோ வளர்ந்து ஓங்கி தலைத்திருக்கே அந்த நல்ல இடத்தில் வந்ததே அழகான பசுக்களை இனத்தை விட்டு பிரிந்து பிரிந்து சித்தாறு பக்கத்துல ஆலமர ஒட்டலை விட்டு விட்டு பிரிந்து வடமுகமாக வருது. வடமுகமாக வருகின்ற போது அங்கே ஒரு வட்டார பொட்டல் 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 அந்த வட்டார பொட்டல் ஒரு கட்ட புளிய மரம். ஆமா அந்த கட்ட புளிய மரம் ஓரத்துல என்னையா எசங்கு மூடு. ஆமா எசங்கடி மூடதிலே காராம்பசுவானது வந்து 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 என்ன செய்கின்றது என்ன செய்கின்றது காராம்பசுவானது வந்து என்னையா தன்னுடைய பாலெல்லாம் கறந்து விடுகிறது. ஆமா எப்படி கறந்து விடுகிறது எப்படியா காராம்பத்து ஓடி வந்து ஓடி வந்து பால் நெருக்கி பால் சோறிந்து பால் சோறிந்து பால் நெருக்கி பால் சோறிந்து பால் சோறிந்து மனதில் உள்ள பால்களை பாலியே பாங்குடனே பத்து வாராதே பாங்குட
பசு அடமுமா போச்சேம்மா. போயிட்டு அந்த பசுவானது மீண்டும் சரி தன்னுடைய இனத்துயோடு சேர்ந்து சேர்ந்து இங்க வந்து படுத்திருக்க படுத்திருக்க. அப்போ இந்த காராம் பசு எங்கேயோ போய் பாலை சொரிந்து விட்டு வருகிறது. ஆமா மகாராஜாவோ பசுவினுடைய பால் எங்கே போகிறதை கண்டுபிடித்து பிடித்து எட்டு நாளைக்குள் நீ சொல்லலன்னா சொல்லலன்னா ஏ பண்ணக்கார மேய்ப்பாளி உன் தலை ஓடுதலை வீசப்படும் என்று நமக்கு எச்சரிக்கை விட்டு அனுப்பி இருக்கிறார். ஆமா நாம காராமத்தினுடைய பால் சரி என்ன ஆகிறது என்பதை கண்டுபிடித்து சொல்லலன்னா நம்முடைய தலையானது என்ன உடல்ல இருக்காத என்பதாக மனம்பதறி மனம்பதறி அந்த பண்ணக்கார மெய்ப்பாளி என்னையா அன்று பசுவை கண்ணுங்கருத்துமாக பார்த்துக் கொண்டே இருந்தார். அந்த பசுவானது தன் இனத்தை விட்டு பிரிந்து வடமுகமாக போய் போய் மீண்டும் திரும்பியதை கண்டார். கண்டார் கண்டதோடு பண்ணக்கார மெய்ப்பாளி மெய்ப்பாளி பசு போன இடத்தை நாடி நாடி பசு போன பாலகூடி குடி பண்ணக்கார மெய்ப்பாளி வருகின்றார். எப்படியா பசு போன வருவார பண்ணக்கார மெய்ப்பாளி மகாராஜா 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 என்றான். சொட்ட கூற கதை அப்பாட கதை முன்னேடவா ஆண்டவங்காலங்கரையான் உடைய கரையான் உடே
ராஜனிடோ ராஜனிடோ பண்ணக்கரமே பாடியே மேய்பாடியே பங்குடனே ஓடி வந்து ஓடி வந்து பதட்டத்தோட சொல்லு வாரா சொல்லு வாரா ஐயா ஐயா மகராஜா மகராஜா அறிவையுட வார்த்தைகள் வார்த்தையாலே நம்முடைய காரம் பசு பாலே அதுதான் பாலே அதுதான் எங்கே போனே அதுங்கு போனே அதென்று இன்று நான் கண்டு வந்தேன் கண்டு வந்தே ஐயாவே மகராஜா மகராஜா நம்முடைய அழகான காரம் பசு காரம் பசு தான் இந்த இடத்த கன்றுக்கு தான் நம்முடைய பசுக்களை எல்லாம் பசுக்கள் எல்லாம் பாரவனத்திலே மேய்த்து மேய்த்து சிற்றாற்றங்கரையில ஆமா ஆலமரத்தடியிலே நாடைய போட்டிருந்தேன் போட்டிருந்தேன் பசுக்கள் எல்லாம் அமர்ந்து அப்படியே ஆமா அசை போட்டு கொண்டு அமைதியாக படுத்திருந்தது படுத்திருந்தது இந்த 1000 பசுக்கள்ல பசுக்களில் இந்த அழகான காராம் பசு காராம் பசு உடைய இனத்தை விட்டு வடமுகமாக சென்றது சென்றது வடமுகமாக போன பசு என்னையா சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தது வந்தது பசு போன தடத்தை பார்த்து பார்த்து நான் பின்தொடர்ந்து சென்றேன் சென்றேன் அப்படி போகும்போது என்னையா ஆத்தங்கர ஓரத்துல ஆமா கட்டப்புளியும் கட்டப்புளி மரத்துல மரத்தில் பக்கத்துல எசங்கடி மூடு 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 அந்த எசங்கடி மூட்டுல வந்து வந்து அந்த நம்ம காராம் பசு என்ன தினந்தோறும் பால தானே அம்மா கால நெருக்கி நெருக்கி வடிவில் உள்ள பால்களை எல்லாம் மழமழனு சொரிந்து விட்டு இருக்கு பசு பறந்த பசு கறந்து விட்ட பாலானது என்னையா அந்த எசங்கடி மூட்டுல மூட்டில் எசங்கடி மூட்டுல என்ன ஒரு சூட்டடி வட்டாரம் சொலவு மந்தம் உறைந்திருக்கு மகாராஜா அதுல ஒரு அதிசயத்தை கண்டேன் அம்மா என்ன அதிசயம் என்ன அந்த உறைந்திருக்கும் பாலில் என்னையா உலகாலம் மன்னவா மன்னவா உறைந்திருக்கின்ற பால பாலிலே என்ன இரண்டு லிங்கம் முளைத்திருக்கு முளைத்திருக்கு இரண்டு லிங்கம் முளைத்திருக்கா மகாராஜா ராஜா குருலிங்கம் குருலிங்கம் சிவலிங்கம் சிவலிங்கம் சேர்ந்த ரெண்டு லிங்கம் லிங்கம் முளைத்திருக்கு அந்த பாலுக்கு மத்தியில பால் கட்டிக்கு மேலாக சிவலிங்கம் குருலிங்கம் குருலிங்கம் தானே லிங்கம் தானே இரண்டு லிங்கம் முளைத்து இருக்கு முளைத்து இருக்கு அந்த இரண்டு லிங்கம் மாதே லிங்கம் தெய்வம்மா தோன்று செய்யா தோன்று செய்யோ
சொன்ன வார்த்தை பராண்டம் மன்னவேண்டா. இந்த மந்திரி சொன்னது உண்மையா அல்லது பொய்யா பொய்யா என்பதை நான் நேரிலே பார்க்க வேண்டும் என்று மந்திரி பிரதானிகளை அழைத்தார். மன்னா மன்னனாகி சிவராஜா ராஜா மந்திரி பிரதானிகளை அழைத்து அழைத்து இந்த மாடு மேய்க்கும் பண்ணக்கார மேய்ப்பாளி சொல்வதெல்லாம் உண்மைதானா உண்மைதானா உடனே போய் அறியணும் ஆமா தெரிய வேண்டும் என்று மன்னனாகி சிவராஜா ராஜா மந்திரி பிரதானிகளை அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு தங்க தலைவர் சேனை தலைவர் காவலர்கள் சேவகர்கள் சேவலர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு பண்ணைக்கார மேய்ப்பாளி என்னையா நீ முன்னே விட்டு இட்டு பாராளும் மன்னன் சீவர மகாராஜா ராஜா சீவர மகாராஜா இங்கே வருகின்றார் தெரியுமா இங்கே வருகின்றார் இங்கே வருகின்றார் எங்கையா தங்க ரவோரே தெரியலே அரச மன்னா வருகிறாரே அப்படி வந்தல்லவோ கட்டமொழி வராதிலே எசங்கடி மூன்று பாகம் அந்த காலம் ஐபாடி வந்து மந்திரியும் பிரதானியோ மட்டும் உள்ள சேவகரையோ பார்க்கின்ற வேலையனே பண்ணக்காரன் சொன்னது ஓரலே எசங்கடி மூடாரிலே ஆறாம்பது கடந்தவாறு ஒரு சூட்டேடி வட்டாரோ சொலவு மந்தம் உடைந்து சொன்னோதே சொல்லிவாய் மூடும் முன்னே சொல்லிவாய் மூடும் முன்னே கண்ணது